அம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்தணும் பாட்டன் சொத்து அப்பா சொத்து அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாதிக்கணும்ங்கற ஆசையில பெரியாத்தனமா கட்சியில சேர்ந்துட்டேன் ஏன் போராத காலம் கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க கட்சியை இன்னைக்கு கலைக்கிறேன் நாளைக்கு கலைக்கிறேன்னு சொல்றானுங்க விட்ட பணத்தை புடிக்கிற வரைக்கும் கட்சியை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு ஆண்டவனே ஏனாம வேண்டிக்காதீங்க ஏதாவது குடுக்குறேன்னு வேண்டிக்கங்க கற்பூரத்து கொளுத்துவோம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வேண்டுங்களே தங்கத்துல வேல் செஞ்சு வைக்கிறேன்ப்பா தங்கத்துல எல்லாம் வேல் வேண்டாங்க எவனா திருடிட்டு போயிடுவான் எவன் திருடுவான் திருடலாம் நான் திருடினா தான் அப்படியே எடுத்தாலும் அது நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வரணும் சின்ன வீடு பெரிய வீடு எங்க குடுத்துட்டு வந்துடாதீங்க மனைவி ஒரு மந்திரி என்னயா வெளியில எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சார் இன்னைக்காவது வசூல் ஆகுமா விட்ட பணத்தை எல்லாம் பிடிக்கணும்யா பாட்டன் சொத்து அப்பா சொத்து அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பெரியா தரமா கட்சியில சேர்ந்துட்டேன் வாயா இந்த மூஞ்சி பார்த்தா எவன் குடுப்பான் வணக்கம் சார் வணக்கங்க இருக்கட்டும் இருக்கட்டும் சார் அவசியம் எங்க தெருவுக்கு வந்து கொடி ஏத்தணும் என்ன ஐயா பேட்டையில ஏத்துற கொடி கம்பத்தையே காணாமா உன் தெருவுல வந்து நான் கொடி ஏத்தணுமா போய யார் நீ வணக்கங்க எங்க அக்கா விஷயமா அக்கா விஷயமா இங்கே வந்து பேசுறது அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து பேசுறது போய அதே பாரு நிலா மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார் என் தம்பி மெடிக்கல் சீட் விஷயமா ஒரு மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு கூட உங்க காருக்கு பெட்ரோல் இல்லைன்னு ஒரு ஐயா இது என்ன சார் அது பெட்ரோல் விஷயங்கற ஒண்ணு இல்ல பெட்ரோல் கிணறு தோண்டற விஷயமா பேசணும்ங்கறான் அதான் ஐயோ ஐயோ யோ அவ இருக்கும்போது பேசினா எனக்கு செல்வாக்கு இல்லைன்னு நினைச்சற போறேன் சொல்லிராத கவனிச்சுக்கிறேன் சார் பெட்ரோல்ங்கிறது மேலிடத்து விவகாரம் உங்களுக்கு உள்ளூர்லயே செல்வாக்கு கிடையாது நீங்க எப்படி யோ செல்வாக்கு இருக்கோ இல்லையோ அத கெடுத்துறாத ஐயா பணத்தை கை நீட்டி வாங்கிட்டேன் சீதா கிட்ட சொல்லி இதை ஏற்பாடு பண்ண சொல்லு சரி